எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, மன்னிக்கவும், லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு ஒரு பெரிய நிகழ்வு இல்லையா? இது பண்டிகை என்று சொல்வதற்கு அல்ல. ஏராளம் பண்டிகைகள் உலகத்தில் கொண்டாடுகிறார்கள். அந்த பண்டிகைகளை கொஞ்சம் தோண்டி ஆராய்ந்து பார்த்தால் அதற்குள்ள ஒண்ணுமே இருக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்மஸை பண்டிகையாக கொண்டாடுகிறோம். நான் அதை பார்க்கலும், கிறிஸ்மஸ் பண்டிகை என்பதை பார்க்கலும், அது ஒரு நிகழ்வு, அது ஒரு நிறைவேறின சம்பவம். இங்கே பிறந்தார், இன்னார் பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்கே என்று கேட்டால், இங்கே எங்கேயாச்சும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, சொல்லிக்குவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு என்பது அப்படி அல்ல. அது சரித்திரபூர்வமாக நிறைவேற்றப்பட்ட ஒரு சத்தியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? அது நிறைவேற்றப்பட்ட ஒரு பெரிய சத்தியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தின அந்த நாள்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். நீங்கள் இன்றைக்கு யூரோப் போன்ற தேசங்களிலே, ஐரோப்பா தேசங்களிலே கிறிஸ்மஸ் என்பது ஒரு பெரிய ஒரு நீண்ட கால நிகழ்வு. எவ்வளவு நாளையா? ஒரு மாசம் அல்ல, டிசம்பர் மாதம் முழுவதும். டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பித்து விட்டால் நட்சத்திரங்கள் தொங்க ஆரம்பித்து விடும், ஸ்டார்ஸை கட்டி விடுவார்கள் பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீயை வைத்து விடுவார்கள், குடிலை கட்டி விடுவார்கள், இப்படி ஏராளம். அதற்கு பின் அப்புறம் என்ன, கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் பரிசு பொருட்கள். கிறிஸ்மஸ் என்பது ஒரு மாதம் செலிப்ரேஷன், ஒரு பெரிய நீண்ட நிகழ்வாக அது நடக்கிறது. ஆனால் உண்மையில போய் அவன்கிட்ட நீ எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்னு கேட்டா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. பள்ளிக்கூடங்களிலே, ஐரோப்பா தேசங்களிலே பிள்ளைகளுக்கு வாட் இஸ் கிறிஸ்மஸ் என்றால் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்மஸ் தாத்தாவை செலிப்ரேட் பண்றதுதான் இது கிறிஸ்மஸ் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். கிறிஸ்மஸ் என்பதை, கிறிஸ்மஸ் தாத்தாவை செலிப்ரேட் பண்ணுவதுதான் கிறிஸ்மஸா என்று கேட்டால் அது எங்கிருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியவே செய்யாது. அதுவல்ல, இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களிலே நன்மைகள் ஏராளம் இருக்கிறது, ஆனால் சில தீமைகளும் மறைந்து வந்து கொண்டே இருக்கிறது. லண்டன் தேசத்திலே மிக மிக முக்கியமான, உலகமே பார்க்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் இருக்கிறது, ரேடியோவும் இருக்கிறது, என்ன, பிபிசி இல்லையா? அவர்கள் இன்னைக்கு ஒரு காரியத்தை மாற்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏடி, அதாவது பிசி, ஏடி ஆப்டர் கிரைஸ்ட், ஏடி, இந்த ரெண்டு காரியங்களையும் மாற்றுவதற்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லுவதை சரித்திரத்திலிருந்து மாற்றுவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்மஸ் எவ்வளவு முக்கியம் என்பது ஒருபுறத்தில் நிறைவேறி கொண்டிருந்தாலும், மறுபுறத்தில் கிறிஸ்மஸனுடைய அந்த ஜீவனை, அந்த கிறிஸ்மஸனுடைய அந்த கருப்பொருளை, அந்த கிறிஸ்மஸ் என்பதனுடைய நோக்கத்தை சீர்குலைப்பதற்காக பிசாசு முயற்சி எடுத்து கொண்டு வருகிறான். கிறிஸ்மஸ் தாத்தா உயர்த்தப்படுகிறார், கிறிஸ்மஸ் ட்ரீ உயர்த்தப்படுகிறது, கிறிஸ்மஸ் பரிசு பொருட்கள் உயர்த்தப்படுகிறது, கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் உயர்த்தப்படுகிறது, கிறிஸ்மஸனுடைய விருந்துகள் உயர்த்தப்படுகிறது. ஆனால் கிறிஸ்மஸின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவோ மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நினைவு கூறுவதற்கு, இன்றைக்கு சிந்திப்பதற்கு ஜனங்களுக்கு இடமில்லை. ஒருமுறை நம்முடைய சென்னையிலும் அப்படிப்பட்ட ஆலயங்கள் இருக்கிறது, கத்தீட்ரல் போன்ற ஒரு பெரிய ஆலயம்.
அந்த காலத்திலே அங்கே வெள்ளைக்காரர்கள் தான் ஜட்ஜுகள், நியாயாதிபதிகள், டாக்டர்ஸ், அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே போவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஆலயம் வெளிநாட்டிலே. ஒரு ஏழை மனிதன் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு உள்ளே போவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த ஆலயத்தினுடைய வாசல் காவலை காத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனோ அந்த ஏழை மனிதனை வெளியே தள்ளி கொண்டே இருந்தான். நோ நோ, உனக்கு அனுமதி இல்லை, உனக்கு உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் இங்கே கல்விமான்கள், படித்தவர்கள், உயர்ந்தவர்கள், உயர்குடிப்பிலே, உயர்குடி பிறப்பிலே உள்ளவர்கள், இன்னுமாக கோமான்கள், பிரபு குடும்பத்திலே உடையவர்கள் வந்து போகிற இடம். உன்னை போன்ற சாதாரணமானவர்கள் இங்கே உள்ளே வர முடியாது என்று சொல்லி அவரை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது இனி ஒரு மூலையில் இனி ஒருவர் அதே போன்று முயற்சி எடுத்து போக முடியாதபடிக்கு உட்கார்ந்து கொண்டிருந்தவரும் இந்த மனிதனும் ரெண்டு பேரும் சந்தித்தார்கள். இந்த இரண்டு பேரும் சந்தித்த பொழுது, என்னையா உங்களையுமா உள்ள உடல? ஆமா, என்னையும் உள்ள உடலப்பா. என்னையே உள்ள உடல், என்ன உன்னை எங்க உள்ள விட போறாங்க? அப்பதான் கேட்டார் அந்த ஏழை மனுஷன் கேட்டார், அப்படி நீங்க யாரு என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, குழந்தையாக நான் பிறந்தேன், உண்மைதான். ஆனால் நான் பிறந்து, நான் வளர்ந்து, நான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து உலக வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கி, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கி, இப்படிப்பட்ட அநேக அற்புதங்களை, அடையாளங்களை இந்த உலகத்திலே நான் செய்து, மறித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர்த்தெழுந்து, இன்றைக்கு உயிருள்ள இயேசுவாக நான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னை தான் கொண்டாடுவதற்காக கூடி இருக்கிறார்கள். ஆனால் உனக்கு தெரியுமா, இந்த ஆலயத்திற்குள்ளே எனக்கே இடம் இல்லை, எனக்கே இந்த ஆலயத்திலே அனுமதி இல்லை. அப்படியானால் உனக்கு எங்கே கிடைக்கிறது? இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இடமில்லாமல் இன்னைக்கு அவர் ஒதுக்கப்பட்டவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? ஒருவேளை அப்படிப்பட்ட யாராகிலும் இருப்பார்களே, ஆனால் இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று நான் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் வெளிதேசத்தில் இருந்த பொழுது ஒரே ஒரு முறை டிசம்பரில் நான் இங்கே இல்லை, இத்தனை வருஷத்தில். அந்த டிசம்பரில் நான் நியூசிலாந்தில் இருந்த பொழுது ஏராளம் வீடுகளிலே ஸ்டார்கள் இருந்தது, கிறிஸ்துமஸ் குடில்கள் இருந்தது, கொண்டாட்டங்கள் இருந்தது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ரெண்டு தேசமும் இந்த ஜனவரி, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதமெல்லாம் அங்கே சம்மர் சீசன், பயங்கரமான வெயில், இரவு 10 மணிக்கு தான் இருட்டும், ராத்திரி சூரியனே மறைவது 10 மணி ஆகிவிடும். எங்கு பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். நான் சனின்லாவிடத்தில் கேட்டேன், உண்மையாக இவர்கள் எல்லாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்களா என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், இல்ல மாமா, இங்க இது ஒரு செலிப்ரேஷன், எல்லாரும் இங்கே கொண்டாடுவார்கள், எல்லா மதத்தவரும் கொண்டாடுவார்கள், எல்லா இனத்தவரும் கொண்டாடுவார்கள். ஆனால் எதற்கு கொண்டாடுகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. 98% ஜனங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்களுக்கு ஏன் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் என்று தெரியாது. இந்த காலைவில் இங்கே ஒருவராகிலும் அர்த்தம் இல்லாமல் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டாம் என்று கர்த்தர் விரும்புகிறார், நானும் விரும்புகிறேன். நீங்கள் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள். ஒன்று. இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடுவதல்ல, செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு செய்தி அதுதான். வேத புஸ்தகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே 3 பேர் செய்தி சொன்னார்கள். There is 3 messengers. 3 செய்தி கொடுக்கிறவர்களை இந்த வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த 3 செய்தி தான் இன்றைக்கு தேவனுடைய செய்தி. நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த 3 செய்திகளே, முதல் செய்தி தேவதூதர்களின் செய்தி. சொல்லுங்க, யாருடைய செய்தி? தேவதூதர்களுடைய செய்தி. இரண்டாவது செய்தி மந்தை மேய்ப்பர்களின் செய்தி. சத்தமா, முதல் செய்தி யாருடையது?
தேவதூதன் கூடியது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி சத்தமாய் மந்தை மேய்ப்பர் கூடிய செய்தி. மூன்றாவது செய்தி அந்த சத்திரம், அந்த சத்திரத்தில் இடமில்லை என்று சொல்லி அந்த சத்திரத்தை நடத்துகிறவன் சொல்லி இடமில்லை என்று சொன்னானே அவனுடைய செய்தி. இந்த மூன்று செய்திகளையும் இன்றைக்கு தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஜெபத்தோடு தேவனுடைய செய்திக்காக காத்திருங்கள். நான் முதல் செய்தி என்னவென்று சொன்னேன், அது யாருடைய செய்தி? தேவ தூதர் கூடிய செய்தி. வேத புஸ்தகத்திலே தேவ தூதர்கள் பல செய்திகளை பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். பழையாட்டிலும் பல இடங்களிலே தேவ செய்தியை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். புதிய பாட்டிலே இங்கே முதல் முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து செய்தி சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை அவர்கள் ரெண்டு மூன்று இடங்களிலே சொல்லுகிறார்கள். மரியாள் இடத்திலே சொல்லப்படுகிறது, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் 26வது வசனத்திலிருந்து வாசிக்க நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அல்லது 28லிருந்து 35வது வசனம் வரையிலும் வாசிக்க கேட்டால் அது புதியதாய் வந்தவர்களுக்கும் நன்றாயிருக்கும். வாசிக்க கேட்போம். 6 மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தாளாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசென்று பெயருவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யம் முடிவிராது என்றான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுவீங்களா? போதும். ஒரு அழகான செய்தியை நாம் பார்த்தோம். மூன்று இடங்களிலே தேவ தூதர்கள் செய்தி சொல்லுகிறார்கள். அதில் முதல் முதலாக மரியாளிடத்திலே சொல்லுகிறார்கள். இரண்டாவது யாரிடத்துல? யோசிப்பிடத்திலே சொல்லுகிறார்கள். மூன்றாவது செய்தியை தேவதூதர்கள் யாரிடத்திலே சொல்லுகிறார்கள்? மந்தை மேய்க்கிறவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். இந்த தேவதூதர்கள் சொல்லுகிற சாட்சியிலே மூன்று நாமங்கள் சொல்லப்படுகிறது. மூன்று நாமங்கள் யாரா சொல்ல முடியுமா? ஒன்றாவது நாமம் இரட்சகர் என்கிற நாமத்தை தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது கர்த்தர் என்று சொல்லப்படுகிற நாமம் சொல்லப்படுகிறது. மூன்றாவது கிறிஸ்து என்கின்ற நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், தேவ தூதர்கள் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது அதிகாரம் அதனுடைய 8 முதல் சில வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அடுத்த வசனம் கூட, அந்த சனமே பரமசேனியின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
கவனிங்கள், தூதர்கள் மரியாளை பார்த்து தேவ செய்தியை சொன்னார்கள், தூதர்கள் யோசிப்பை பார்த்து தேவ செய்தியை சொன்னார்கள், தூதர்கள் மந்தை மீட்பர்களை பார்த்தும் தேவ செய்தியை சொல்லுகிறார்கள். இந்த செய்தியில் அவர்களுக்கு சொல்லுகின்ற முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைக்கு உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு யார் பிறந்திருக்கிறது? இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒருவேளை ஒரு இந்த உலகத்திற்கு ஒரு ராஜா கிடைத்திருந்தால், அந்த ராஜா மூலமாய் இந்த உலகம் விடுதலையாக இருக்கும் ஒரு ராஜா தேவை என்றிருந்தால், உண்மையாகவே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்க மாட்டார். யாரை அனுப்பியிருப்பார்? ஒரு ராஜாவை அனுப்பியிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை தள்ளி போட்டார்கள். ராஜாவாக இருந்த நம்முடைய தேவனாகிய ஆண்டவரை அவர்கள் தள்ளினார்கள். உலக பிரகாரமா எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லுகிறார்கள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை ராஜாவாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி தள்ளி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உலக பிரகாரமான ஒரு ராஜாவை நீ பிடித்து கொடு என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே அவரை வழிநடத்தி சவுலை ராஜாவாக மாற்றுகிறார். பின்பு உங்களுக்கு தெரியும், ராஜாக்களின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக நொந்து போனார்கள். ஆகினாலே அவர்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று இப்பொழுது எதிர்பார்க்கவில்லை. அப்படியானால் ஒருவேளை ஆண்டவர் ராஜாவை அனுப்பி இருப்பா? ஒருவேளை ஒரு ஜனாதிபதி, இன்னைக்கு உலகத்தில் அதிக வல்லமை உள்ள ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க ஜனாதிபதியை போல ஒரு ஜனாதிபதி இந்த தேசத்திற்கு வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், ஒரு பெரிய ஜனாதிபதியை அவர் அனுப்பி இருப்பா? ஒரு பெரிய நீதிபதி கிடைக்க வேண்டும் என்று ஜனங்கள் எதிர்பார்த்திருந்தால் அதை அவர் அனுமதித்திருந்திருப்பா? ஒருவேளை ஒரு பெரிய பொழுதுபோக்குகின்ற ஒரு பெரிய மனிதன் தேவை என்று சொன்னால், சார்லி சாப்ளின் அப்படிப்பட்டவர்கள் தேவை என்று சொன்னா, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அனுப்பி இருந்திருப்பார். ஆனால் அவருடைய பார்வைக்கு இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்னவென்றால், ஜனங்கள் சிக்குண்டு கிடக்கிறார்கள், ஜனங்கள் அடிபட்டு கிடக்கிறார்கள், ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், ஜனங்கள் காயப்பட்டு இருக்கிறார்கள், ஜனங்கள் சமாதானமற்று இருக்கிறார்கள், ஜனங்கள் பயந்து போயிருக்கிறார்கள், ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவை என்று பரலோகம் உணர்ந்தது. அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை என்று பரலோகம் உணர்ந்தது. ஆகினாலே இந்த உலகத்திற்கு அவர் ஜனாதிபதி அனுப்பவில்லை. யாரை அனுப்பினார்? இரட்சகரை அனுப்பினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீர்களா? இதுதான் இந்த கிறிஸ்துமஸினுடைய நோக்கம். இந்த கிறிஸ்துமஸை ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், தேவ தூதர்கள் சொன்னதை போல உங்களுக்கு யாரை அனுப்பி இருக்கிறார் தேவனாகிய கர்த்தர்? உங்களுக்கு யார் தேவை என்று அவர் அறிந்தாரோ அவரை அனுப்பி இருக்கிறார். அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவீர்களா? அவர் இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்ததினாலே தான் இன்றைக்கு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரையிலும் மனிதனுடைய எந்த பாவங்களும் நிரந்தரமாக மன்னிக்கப்படவில்லை. அந்த பாவங்கள் அவனுக்கு மூடுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்த பொழுது, மனிதன் அமிழ்ந்து கொண்டிருந்த பாவத்திலிருந்து, மனிதன் அமிழ்ந்து கொண்டிருந்த சாபத்திலிருந்து, மனிதன் அமிழ்ந்து கொண்டிருந்த பிரச்சனைகளிலிருந்து அவனை தூக்கி எடுப்பதற்கு இயேசு வந்தார். அதாவது பாவத்துக்குள்ள இருக்கிற மனுஷன் பாவத்தில் இருக்கிற மனுஷனை விடுவிக்க முடியாது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய ஒரு என்னோடு கூட ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய மனுஷன், அவருக்கு இந்த கழுகுமலை என்று சொல்லப்படுகின்ற இடத்துல, மதுரைக்கு அந்த பக்கத்தில் கழுகுமலை என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த பக்கத்தில் அவருடைய சொந்த ஊர். கல்யாணத்திற்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டுருந்தார். நாங்கள் ஒரு 10-15 ஊழியர்கள் போயிருந்தோம். அங்கே போயிருந்த பொழுது ராத்திரி போய் சேர்ந்தோம். பக்கத்தில் நல்ல ஏரி எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ராத்திரி ஆயிடுச்சு. இந்த ராத்திரியில் நாங்கள் குளிப்பதற்காக எல்லாரும் சோப்பு துண்டுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த குளத்திற்கு போனோம். நம்ம ஆட்களுக்கு தான் தண்ணியை பார்த்தா விழுந்துருவாங்களே. அவசர கோளாறுல 2-3 பேர் ஓடிப்போ, ஐயோ 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 யாரும் வராதீங்கய்யா அப்படின்னு சத்தம் போட்டார்கள். என்ன அப்படின்னு கேட்டா,
ஓடி போனவர்கள் ஏறத்தாழ இடுப்பளவு சேத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டாங்க. அவங்களை போய் காப்பாற்றுவதற்கு போன மனுஷ இயற்கைதானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வந்திருக்கிறாங்க, அவங்களை தூக்கி வெளியில கொண்டு வரலாமே என்று சொல்லி அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக, அவர்களை தூக்கி வெளியே கரையில கொண்டு வருவதற்காக சிலர் போனார்கள், அவர்களும் சிக்கி கொண்டார்கள். கடைசியில அந்த ஊருக்காரர் ஒருத்தர் சொன்னார், சரி கொஞ்சம் பொறுத்துருங்க என்று சொல்லி ஒரு கயிறு ஒன்றை எடுத்து கொண்டு வந்து அவர் தூரத்தில் இருந்து அந்த கயிறை வீசி அவர்கள் அந்த கயிறை பிடித்து மெதுவாக வெளியே வந்தார்கள். மனிதன் எல்லாரும் பாவத்திலே சிக்கி கிடக்கிற காலம் அது. பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிருந்த காலம் அது. நீதிமான் ஒருவராகிலும் இல்லை என்று சொல்லப்பட்ட காலம் அது. மனிதனை ரட்சிப்பதற்கு நீதிமான் இந்த உலகத்தில் இல்லை, பரிசுத்தவான் ஒருவரும் இல்லை. அப்பொழுதுதான் பிதா தம்முடைய பரிசுத்த குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனிதனை ரட்சிப்பதற்காக அனுப்பினார். அதுதான் தேவ தூதர்களுடைய வெளியேறப்பெற்ற சாட்சி. ஒரு ஆமென் சொல்வீர்களா? ஹல்லேலூயா. ஒரு ஏரியிலே ஒருவன் நீச்சல் தெரியாதபடிக்கு விழுந்து விட்டான். அந்த நீச்சல் தெரியாத மனிதன் தண்ணிக்குள்ளே முழுகி கொண்டிருக்கிறான். இனி ஒருவன் குதிக்கிறான், அவனுக்கு நீச்சல் தெரியவில்லை, ஆனால் அவன் எப்படி காப்பாற்ற முடியும் என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல காரியத்தில் மூழ்கி கொண்டிருந்த இந்த உலகத்தை, சஞ்சலத்திற்குள்ளே முழுகி கொண்டிருந்த உலகத்தை, பாவத்திற்குள்ளே முழுகி கொண்டிருந்த இந்த உலகத்தை, சாபத்திற்குள்ளே முழுகி கொண்டிருந்த இந்த உலகத்தை, பிரச்சனைகளுக்குள்ளே முழுகி கொண்டிருந்த இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக இரட்சகர் தேவை. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இரட்சகராக அனுப்பினார். அந்த இரட்சகர் இந்த உலகத்தில் வந்த நாளை தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். அந்த கிறிஸ்மஸினுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இங்கே அந்த இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒருவேளை அருமையான சகோதரனே, உங்களுக்கு இந்த இரட்சகர் தேவை என்பது நிச்சயம். ஏனென்றால் இந்த உலகத்திலே நல்லவர்களை காப்பாற்றி கெட்டவர்களை அழிப்பதற்காக தான் இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எந்த மனிதனையும், இருளிலே இருக்கிற எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற, எந்த பாவத்திலே கிடக்கிற மனிதனையும் ரட்சிக்க வல்லமை உள்ள இரட்சகர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீங்கள் எதற்குள்ளே சிக்கி இருக்கிறீர்கள்? இன்னும் ரட்சிக்கப்படவில்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிச்சயம் இல்லையா? அல்லது பிரச்சனைகளுக்குள்ளே முழுகி கிடக்கிறீர்களா? அல்லது சாபங்களுக்குள்ளே முழுகி கிடக்கிறீர்களா? அல்லது பிரச்சனைகளுக்குள்ளே முழுகி கிடக்கிறீர்களா? அல்லது உபத்திரவங்களுக்குள்ளே முழுகி கிடக்கிறீர்களா? நீங்கள் இந்த காலை வேளையில் எதற்குள்ளே முழுகி கிடந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, வியாதிப்பட்டு கிடக்கிற உங்களுடைய கணவனாக இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனை உங்களுடைய குடிகாரனாகிய புருஷனாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய மனைவியினுடைய வியாதியாக இருக்கலாம், அல்லது படித்து வேலை இல்லாமல் கிடக்கிற உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது திருமணமாகாதபடிக்கு நின்று கொண்டிருக்கிற உங்களுடைய மகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவியுடைய வியாதி நிமித்தம் செலவழித்து வருகிற பொருளாதாரமாக இருக்கலாம். இந்த காலை ஆராதனையில, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனை சகோதரியே, உங்களுடைய பிரச்சனை எதுவானாலும், எதற்குள்ளே நீங்கள் சிக்கி இருந்தாலும், உங்களை ரட்சிப்பதற்காக தான் இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். கரங்களை கூட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவ தூதர்கள் சொன்ன சாட்சி என்ன, என்ன நற்செய்தி என்னவென்றால், செய்தி என்னவென்றால், உங்களுக்காக இன்றைக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். யாருக்காக? யாருக்காக? உங்களுக்காக. உங்களுக்காக என்று சொன்னால் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக இரட்சகராக பிறந்திருக்கிறார். ஆமே. இதுதான் நற்செய்தி. இரண்டாவது செய்தி வாசிங்கள், ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். லூக்காளுதன சுவிசேஷம் 2 அதிகாரம்
பதினைந்தாவது வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். போதும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக மிக முக்கியமான செய்தி, யாருடைய செய்தி? மந்தை மேய்ப்பர்களுடைய செய்தி. இந்த மந்தை மேய்ப்பர்களுக்கும் தேவதூதர்கள் செய்தியை சொல்லுகிறார்கள். உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அன்றைக்கு யூதர்களுடைய நிலைமை அதுதான். ரோமர்களை குறித்த பயம். ரோமர்கள் தான் அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ரோமர்கள் ஏரோதுடைய கரங்களிலே கொடுத்திருந்தார்கள். ஏரோதுகள் கொடுமையாக இஸ்ரவேல் ஜனங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள், வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். யார் இந்த ஏரோதியர்கள்? ஏசாவினுடைய வம்சம். யார் இந்த ஏசா? யாக்கோபனுடைய சகோதரன். இவர்கள் ஏன் இந்த இஸ்ரவேலர்களை கஷ்டப்படுத்த வேண்டும்? ஏன் இஸ்ரவேலர்களை கஷ்டப்படுத்த வேண்டும்? இந்த யாக்கோபு நிமித்தம் தானே இங்கே முற்பிதாவாகிய ஏசாவுடைய ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டது, சேஷ்டபுத்திர பாகம் பிடுங்கப்பட்டது. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எங்களுடைய முற்பிதா ஏசா இழந்ததினாலே தானே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாக்கோபுக்கு போய் சேர்ந்தது. அந்த கோபம், அந்த வேறு. ஏன் ஏரோது இயேசுவை கொலை செய்ய தேடினார்? ஏன் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் ஏரோது கொண்டு போட்டான்? அவனுக்கு தெரியும், அவர்களுக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்து பிறப்பார். அவர் பிறந்தால் நாங்கள் ராஜாவாக ஆள முடியாது என்று சொல்லுகிற அந்த பயம்தான் அவர்களுக்கு. சரியா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டிய அந்த செய்தி சொல்லப்பட்ட நாட்களிலே, மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட நாட்களிலே, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரு பயத்தோடு வாழ்ந்த காலம். அதனால்தான் தூதர்கள் செய்தி சொன்னார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தி. என்ன நற்செய்தி? இரட்சகர் பிறந்திருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அடுத்தபடியாக இன்னும் அந்த தேவதூதர்கள் அந்த மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அந்த 16 வசனத்துல பாருங்க, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணினார்கள். இரண்டாவது செய்தி இதுதான். 1வது, தேவதூதர்கள் நற்செய்தி சொன்னார்கள், இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. 2வது, இந்த மேய்ப்பர்கள் மந்தை மேய்ப்பர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை அவர்களுக்கு சொன்ன உடனே இப்ப என்ன செய்தாங்க? அப்படியா என்று சொல்லி அதை அப்படியே இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள். அதுதான் அவர்களிடத்தில் காணப்பட்ட முதல் அந்த மகிமையான ஒரு குணம். அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே தேவதூதர்கள் சொன்னதை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தேவதூதர்களுடைய வல்லமை எவ்வளவோ மகிமையானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் அப்படியே விசுவாசித்தார்கள். விசுவாசித்தது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறார்கள். நாம் இங்கே இருப்பது நல்லது அல்ல. நாம் என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறாரோ அங்கே புறப்பட்டு போவோம் என்று சொல்லி செய்தியை கேட்டு விசுவாசிக்கிறது மட்டும் அல்ல, நீங்கள் இந்த காலைவெளியில் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களை விடுவிக்கிறவர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் பிறந்திருக்கிறார், உங்களுடைய அழிவிலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிற இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று செய்தியை கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? போய் அவரை தரிசிக்க புறப்படுகிறார்கள். நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? டேக் எ டிசிஷன். இந்த காலை வெளியில இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த இரட்சகர் எனக்கு வேண்டும், இந்த விடுவிக்கிற இயேசு எனக்கு வேண்டும், இந்த சமாதானத்தின் நாயகன் எனக்கு வேண்டும், இந்த சமாதான பிரபு எனக்கு வேண்டும். என் வாழ்க்கையில் இந்த இயேசு வந்தால் எவ்வளவு மகிமையாக இருக்கும், இந்த இயேசுவை நான் கண்டால் எவ்வளவு மகிமையாக இருக்கும்,
எங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் ஒரு சந்திப்பு நேரிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படியானால் அவர் எங்கே பிறந்தாரோ நான் அங்கே புறப்பட்டு போக வேண்டும். பொதுவாக மேய்ப்பர்கள் எங்கே இருப்பார்கள் என்று சொன்னால், பட்டணத்துக்குள்ளே இருக்க மாட்டார்கள், கிராமங்களுக்குள்ளும் இருக்க மாட்டார்கள், வெகு தூரங்களிலே, பட்டணங்களை விட்டு வெகு தூரங்களிலே மாதக்கணக்காக தங்கி இருந்து தங்களுடைய ஆடுகளை அவர்கள் மேய்ப்பார்கள். இரவு நேரங்களிலே நான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே எந்த இடத்துல இந்த தேவ தூதர்கள் வந்து சாட்சி சொன்னார்களோ, செய்தி சொன்னார்களோ, அந்த இடத்துல இருந்த மந்தை மேய்ப்பர்கள் இருந்த அந்த குகையை நான் போய் பார்த்தேன். பெத்லகேமிலே அந்த குகை ஒரு பாறை, பெரிய பாறை. அந்த பாறையினுடைய அடிப்பகுதி நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஒரு அறை போல அழகாக விரிந்த பெரிய இடம். அங்கு என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய ஆடுகள் எல்லாம் உள்ளே ஏற்றிவிட்டு அதை சுற்றி அவர்கள் மேய்ப்பர்கள் படுத்துக் கொள்ளுவார்கள். வெகு தூரம், சற்று தூரமான ஒரு இடம். அதை கேள்விப்பட்டவுடன் சில வேளைகளில் நமக்கு என்ன வருகிறது என்று சொன்னால் அலுப்பு வந்து விடுகிறது. சிலருக்கு ஆண்டவரை ஆராதிக்க போக அலுப்பு, ஜெபிப்பதற்கு அலுப்பு, தேவனுக்கென்று எதையாகலும் செய்வதற்கு அலுப்பு. ஆனால் அந்த காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போறதுக்கு அலுப்பே வராது. வேலைக்கு போயிட்டு வந்து செகண்ட் ஷோவுக்கு போற ஆட்கள் நிறைய உண்டு. அதுக்கப்புறம் என்னையா ஈவினிங் மீட்டிங்கே வரலையே அப்படின்னு கேட்டா, இல்லை பாஸ்டர் வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப களைப்பு பாஸ்டர். இதே ஆட்கள் தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க போனாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஷிப்ட் பார்த்து செகண்ட் ஷிப்ட் பார்த்து முடிஞ்சு அதுக்கு மேல ஒரு சினிமா நைட் ஷோ போய் பார்த்து. அப்படிப்பட்ட ஆட்கள் சிலருக்கு வளருவதற்கு அலுப்பு. இங்கே பாருங்கள், இவர்கள் அந்த அலுப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உடனடியாக என்ன செய்கிறார்கள், ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து புறப்பட்டு போகிறார்கள். இயேசுவை போய் என்ன செய்தார்கள், தரிசித்தார்கள். இயேசுவை தரிசித்தது மட்டுமல்ல, அவர்கள் கண்டு அந்த சந்தோஷத்தை அடைந்தது மட்டுமல்ல, அவர்கள் செய்த பெரிய காரியம் என்னவென்றால் அவர்கள் நற்செய்தி பரப்பினார்கள். நல்ல செய்தி, அந்த வசனத்திலே நாம் அதை தான் பார்க்கிறோம். 17வது வசனத்திலே கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை என்ன செய்தார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள். ஆண்டவரை உண்மையாக அனுபவித்த ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை உண்மையாக இரட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, இரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைந்த ஒரு தேவனுடைய பிள்ளை. நான் சொல்றது ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்களா, கை தூக்குங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை மன்னித்தார், எனக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கின சந்திப்பு ஏற்பட்டது, நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்கிற அந்த ரியல் சந்திப்பை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, அவரை அனுபவித்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, போய் மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, இயேசு பிறந்திருக்கிறார், அவர் ரட்சிக்கிறவர், அவர் சமாதான பிரபு. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள், எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள். அவர் வல்லமை உள்ள பிதா என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் என்பது கொண்டாடி முடிப்பதற்குரியது அல்ல, அநேகரை கொண்டாட வைப்பதற்குரிய ஒன்று. கிறிஸ்மஸ் என்றால் என்ன, நான் என்னுடைய இருதயத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு பாடலை பாடினோம், கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, துக்கமில்ல இனி துயரமில்ல, வியாதி இல்ல, ராமேன் சொல்லுவீங்களா. அந்த பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுத்தார் என்கிற செய்தியை, அதான் பெரிய நற்செய்தி. அதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி நினைப்பேன், யாராகிலும் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டா கொண்ட உடன், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வது எதற்காக, பரலோகத்திற்கு போவதற்காக தானே. ஏன் இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நான் நினைப்பேன். ஆண்டவர் எதற்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் மற்றவர்களுக்கு இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார், அவர் விடுதலை கொடுக்கிறவர், அவர் சுகமாக்குறவர் என்பதை சொல்லுவதற்காக.
என்பதை சொல்லுவதற்காக கிறிஸ்துமஸ்ல சொல்றதுக்கு பல வழிகள் இருக்கிறது இல்லையா? கிறிஸ்துமஸுக்கு சொல்லுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஒரு கேக் வாங்கி கொண்டு போய் ஒரு குடும்பத்தை சந்தித்து ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்ததை சொல்லலாம், அல்லது உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு டிஃபனை கொடுத்து இயேசு ரட்சிக்கிறவர், ஐயா என் வாழ்க்கையில நான் இந்த அனுபவத்தை அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லலாம். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு மனிதன் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாயுடைய அழுகை குரல் ஒன்று கேட்டது. எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி தேடி கீடி போனால் தன்னுடைய தோட்டத்திற்கு வெளியிலே ஒரு நாய் ஒன்று காயம் பட்டு அதை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தது. அவர் ஓடி போய் தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த மருந்து பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய், பயம் உண்டு அவருக்கு, ஆனாலும் அந்த நாய்க்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தார். அந்த காயங்களை எல்லாம் அந்த மருந்தினால் குணமாக்குவதற்கு அதை சுத்தம் பண்ணி அதற்கு ஒரு கட்டு போட்டு அழகாக அந்த நாய்க்கு பணிவிடை செய்து ரெண்டு பிஸ்கட்டை சாப்பிட கொடுத்து அது முதுக தடவி கொடுத்து அதை வாலாட்டிட்டே மெதுவாக நடந்து போயிடுச்சு. சில காலங்கள் சில மாதங்கள் ஆயிடுச்சு. தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு அதே போன்ற ஒரு நாள் காலையில் வெளியில சத்தம் கேட்டது. ஒரு நாயை அனத்தி கொண்டிருக்கிற ஒரு சத்தம் கேட்டது, பலம்பி கொண்டிருக்கிற அழுது கொண்டிருக்கிற ஒரு சத்தம் கேட்டது. அங்க போய் பார்த்தா ஒரு நாய் இல்ல ரெண்டு நாய் இருந்தது. ஒரு நாய் அவருக்கு இப்பொழுது ஐடென்டிஃபை பண்ணினார். எந்த நாய் என்றால் பல மாதங்களுக்கு முன்பு தன்னிடத்துல வந்து காயம் கட்டி சுகமாகுவதற்காக மருத்துவம் செய்து அனுப்பினாரு, பிஸ்கட் கொடுத்து அனுப்பினாரு, அந்த நாய். இனி ஒரு நாய் எது? அதான் அழுது கொண்டிருக்கிறது, அது காயம்பட்டிருக்கிறது. அந்த காயம்பட்ட நாயை, ஏற்கனவே சுகமடைந்த காயம்பட்ட அந்த நாய் என்ன செய்கிறது? நமக்கு நாய்க்கு எத்தனை அறிவுன்னு சொல்லுவோம்? எத்தனை அறிவு? அஞ்சு அறிவு. ஐயோ அதை விட குறைவுன்னு. ஆனா உண்மையில இல்லை, சில இடங்கள்ல மனுஷனை விட அதிக அறிவு அதுக்கு தான் இருக்குது. அவ்வளவு அன்புள்ள நாய், நன்றி உள்ள நாய். உங்களுக்கு தான் நிறைய சம்பவங்கள் தெரியுமே. ஒரு நாய் தான் சுகமான பொழுது, இனி ஒரு நாய் சுகமாக வேண்டும் என்பதை கண்ட பொழுது அந்த நாயை அழைத்து வந்து அந்த நாய்க்கு மருத்துவத்திற்கு உதவி செய்ய முடியுமையானா? என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் முடிவதற்குள்ள, இந்த கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 இரவு முடிவதற்குள்ளே யாருக்காகலும் போய் இயேசுவை சொல்லுங்கள், இதை பிரசித்தம் பண்ணுங்கள், இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். 1வது செய்தி யார் சொன்ன செய்தி? தேவ தூதர்கள் சொன்ன செய்தி, முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு. 2வது என்ன செய்தி? என்ன செய்தி? உங்களுக்கு நற்செய்தி. உங்களுக்கு நற்செய்தி என்னவென்றால் தாவீதின் குமாரனாகிய இயேசு பிறந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? இயேசு பிறந்திருக்கிறார். நீங்களும் போய், நாங்கள் இயேசுவை போய் கண்டோம், நீங்கள் போய் இயேசுவை பார்க்கலாம். நான் அனுபவித்த இன்பத்தை மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும். 3வது செய்தி யாருடைய செய்தி என்றால் சத்திரக்காரனுடைய செய்தி இல்லையா? லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்காக தாயும் மரியாளும் யோசிப்பும் அவர்கள் பிரயாணத்தில் வந்து கொண்டிருந்த சத்திரம் என்று சொன்னால் அநேக பிள்ளைகளுக்கு புரியாது, இப்ப இருக்கிறவங்களுக்கும் புரியாது. அந்த காலத்தில் அதுதான் லாட்ஜ், சரியா? அதான் அந்த காலத்தில் லாட்ஜ். அதுல தான் இளைப்பாறை விட்டு என்ன செய்வார்கள்? அதற்குரிய பணத்தை கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். அதனுடைய பின்புறத்திலே அவர்கள் கொண்டு வருகின்ற மிருகங்களை கட்டுவதற்காக ஒரு கொட்டகை இருக்கும். அந்த கொட்டகை தான் என்ன என்று படிக்கிறோம் குடில் என்று படிக்கிறோம் இல்லையா? அதாவது முன்னணி என்று படிக்கிறோம். இந்த முன்னணி யாருக்கு என்று சொன்னால்
அதிகமா இந்த கோவிட் கழுதைக்கு தான் போடுவார்கள். ஏசாயாவிலும் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது, மாடுத்தன் எஜமானனையும் கழுதைத்தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். அநேகளில் நம்ம இன்றைக்கு மாட்டு கொட்டிலே போட்டார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, அது மாட்டு தொழுவம் அல்ல, திண்ணை அல்ல, அது எதுதான், அது கழுதைகளை கட்டுகிற. அந்த காலத்தில் கழுதைகளே தான் பிரயாணம் பண்ணினார்கள், சரியா? அந்த கழுதைகளை கட்டுகிற இடம் பின்புறத்தில் இருக்கும். நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். ஆக இந்த சத்திரக்காரன், இந்த லாட்ஜ் மேனேஜர் யோசிப்பிடத்தில் சொல்லுகிறார், நோ, அவர் சொல்லுகிறார், எவ்வளவோ கெஞ்சுகிறார், என்னுடைய மனைவிக்கு இப்போவா அப்போமா என்று இருக்கிறாள், பிள்ளை பெற்றெடுப்பதற்கு அவளால் முடியவில்லை, அவளுடைய வேதனையில துடித்துக் கொண்டிருக்கிறார். நோ, இல்லை இல்லை, இங்கே அறை இல்லை. அதான் செய்தி. சத்திரக்காரனுடைய செய்தி என்ன? இங்கே இடம் இல்லை. இயேசு பிறப்பதற்கு இங்கே இடம் இல்லை. உங்க குழந்தையை பெற்றெடுப்பதற்கு இங்கே இடம் இல்லை. கவனிக்கிறீங்களா? 3வது செய்தி இதுதான். இன்றைக்கும் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற அநேகருடைய வாழ்க்கையில இயேசு பிறப்பதற்கு இடம் இல்லை. இயேசு பிறப்பதற்கு இடம் கொடுக்க விரும்பவில்லை. எத்தனையோ வருஷமாக கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இயேசு பிறப்பதற்கு மட்டும் இருதயத்தில் இடம் கொடுக்கவில்லை. இயேசுவை ஆராதிப்பதற்கு வீட்டில இடம் கொடுக்கவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. தள்ளி விட்டு விடுகின்ற ஒரு மனிதன், அவன் தான் சத்திரக்காரன். எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு சர்ச், அந்த சர்ச்சோடு சேர்ந்து ஒரு பெரிய பள்ளிக்கூடமும், அந்த பள்ளிக்கூடமும் சபையும் சர்ச்சும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன் செய்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் அந்த காலத்துல நல்ல நல்ல சினிமா, எம்ஜிஆர் சினிமா எல்லாம் பார்த்தது எங்கன்னா, இந்த கேத்தலிக் சர்ச்சினுடைய ஃபெஸ்டிவல் நாட்கள்ல தான். அங்க அழகா வாத்தியார் படம் போடுவாங்க. வீட்டுல சினிமா தியேட்டருக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, தொலைச்சு போடுவாங்க, தோலை உரிச்சு போடுவாங்க. சரியா? அதுவரையில நான் சினிமா பார்த்ததே இல்லை. ஆனா கேத்தலிக் சர்ச்சில் அந்த பெருவிழா கொண்டாட்டம் நாட்கள் திருவிழா வந்துருச்சுன்னா, கொடியேற்றிருச்சுன்னா, அது எங்க இருதயங்களில் கொடியேற்றினது மாதிரி. என்னன்னா, தொடர்ந்து சினிமா போடுவாங்க. ஒரு வாரம் என்னமோ நடக்கும், டெய்லி நைட் சினிமா நடக்கும். சரியா? அங்கே தான் நிறைய நல்ல சினிமா பார்த்துருக்கிறேன் அந்த சின்ன வயசில். சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், அதில் ஒரு நாடகம், என்ன, இயேசு கிறிஸ்துடைய அந்த பிறப்பை சொல்லி காண்பிக்கிற ஒரு நாடகம். அந்த நாடகத்திலே ஒரு மரியாளை போன்ற ஒரு சின்ன பிள்ளை, யோசிப்பை போன்ற ஒரு சிறுவன், அவர்கள் இரண்டு பேரும் அந்த நிறைமாத கற்பிணியாகிய அந்த மரியாளை கொண்டு அந்த சத்திருக்கானிடத்தில் வருவார்கள். டயலாக் எல்லாம் ஏற்கனவே கொடுத்திருந்தார்கள், ஸ்கிரிப்ட் எல்லாம் அவர்களுக்கு மனப்பாடம். அந்த சத்திரக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கதவை திறந்து பார்க்க வேண்டும். நோ பிளேஸ், இடமில்லை, இங்கே சத்திரத்தில் கொஞ்சமும் இடமில்லை. அதான் அவனுடைய ஸ்கிரிப்ட், அவ்வளவுதான். அதை சொல்லி அவங்களை அனுப்பிடணும். ஆனால் அந்த நாடகம் ஆரம்பித்தது. யோசிப்பும் மரியாளும் வருகிறார்கள், நடக்க முடியாமல் அந்த அம்மா கண்ணில் கண்ணீர் வருகிறது, அவருடைய இருதயம் பதறுகிறது. அவர் தன்னுடைய மனைவி மரியாளை தாங்கிக் கொள்ளுகிறாள், மிகவும் கெஞ்சி கேட்கிறார்கள். அவனோ கதவை திறந்து ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டு, இங்கே இடமே இல்லை, ஒரு இடமும் இல்லை, உங்களுக்கு கொடுப்பதற்கு இடம் இல்லை, இயேசுவா பிறப்பதற்கு இடம் இல்லை. அவன் கதவை சாத்தி விட்டு போய்விடுவான். ரியல் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. சத்திரக்காரன் கதவை சாத்தி விட்டு உள்ளே போன பின்பு திடீரென்று அந்த சத்திரத்தினுடைய கதவு திறக்கும். திறந்து அவன் அழுது கொண்டே, ஐயோ, இயேசு பிறப்பதற்காக இடம் இல்லை என்று சொல்லுவேன், சத்திரத்தில் இடம் இல்லைதான், ஆனால் என் வீட்டை நான் கொடுக்கிறேன், என் வீடு குடிசைதான், அந்த வீட்டில் ஒரு மூலையை நான் கொடுக்கிறேன். இது ஸ்கிரிப்ட்ல இல்லை, நாடகத்தில் இப்படி இல்லவே இல்லை. அந்த மரியாளும் யோசேப்பும் வந்து அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு இடம் இல்லை என்று வேதனைப்பட்ட பொழுது அவனுடைய நாடகத்துடைய ஸ்கிரிப்ட் அவன் சொல்லிவிட்டான், நோ பிளேஸ், இடம் இல்லை.
ஆனால் அவனுடைய இருதயம் பதஸ்டம் அடைகிறது. ஐயோ, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கா இடமில்லை என்று சொல்லிவிட்டேன், இங்கே இடமில்லை, ஆனால் என் வீட்டுக்கு வாங்க, அங்க நான் இடம் கொடுக்கிறேன். கரங்களை கொட்டி கத்தரி மகிமைப்படுத்துவீர்களா என கேட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அநேகர் இந்த இயேசு வேண்டாம் என்று தள்ளி போட்டவர்கள் பின்பு புலம்பி இருக்கிறார்கள், பின்பு கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை தேடியும் கிடைக்காமல் போன காலம் இருக்கிறது. சமாதானம் அவர்களை தேடி வந்த காலத்தில், ரட்சிப்பு அவர்களை தேடி வந்த காலத்தில், விடுதலை அவர்களை தேடி வந்த காலத்தில், அன்பு அவர்களை தேடி வந்த காலத்தில், அவர்கள் அதை தள்ளிவிட்டதினாலே பின்பு அவர்கள் அதை தேடியும் காணாமல் போன காலங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த கிறிஸ்துமஸ்ல இயேசுவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒருவரும் வேண்டாம். அவர் நின்று கதவை தட்டுகிறார், அவர் நின்று கதவை தட்டுகிறார் என்று சொன்னால் அவர் திறந்து வர முடியும். ஆனால் அவர் திறக்க விரும்பவில்லை, நீங்கள் திறந்து அவரை அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் உள்ளே பூட்டி இருக்கிறீர்கள், உங்களுடைய இருதயம் பூட்டப்பட்டிருக்கிறது, உங்களுடைய உள் மனது பூட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸிலும் பல கிறிஸ்துமஸிலும் கலந்து கொண்டும் இருதயத்தை திறந்து கொடுக்காமல் இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் அன்போடு உங்களை அழைக்கிறார். இந்த கிறிஸ்துமஸிலும் அவர் வந்து தட்டுகிறார், மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ, உன் இருதயத்தை திறப்பாயா, திறப்பாயா, நான் உன் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணி உனக்கு சமாதானத்தையும் உனக்கு ரட்சிப்பையும் உனக்கு அன்பையும் உனக்கு இரக்கத்தையும் உனக்கு விடுதலையையும் நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் வந்திருக்கிறார். 3 செய்திகளை நாம் பார்த்தோம். தேவ தூதர் கூடிய செய்தி, இரட்சகர் பிறந்திருக்கிறார். மந்தி மேய்ப்பர்கூடிய செய்தி, என்ன செய்தி? பிரசித்தியம் பண்ணினார்கள், தாங்கள் அனுபவித்த இரட்சிப்பை, தாங்கள் கண்ட இயேசுவை எல்லாருக்கும் போய் சொன்னார்கள். அதை செய்வதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறார். அந்த சலாக்கியத்தை நமக்கு கொடுத்தார், அதை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 3வதாக சத்திரக்காரன் இடமில்லை என்று சொல்லுகிற செய்தியை தான் அவன் சொன்னான். ஆனால் இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒருவராகிலும் இடமில்லை என்கிற செய்தியை சொல்லி போக வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன், எனக்குள்ளே நீர் வாரும். நம்ம எல்லாம் எழுமி நிற்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.